வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஆரோக்கியமான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் உளுந்துலாம் வதக்கணும், அதனால் எண்ணெய் கொஞ்சம் 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். சூடானதும் ஒரு 15 வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, தனியாக வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு 100 கிராம் மிளகுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்தும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் வெள்ளை உளுந்தை காட்டிலும் கருப்பு உளுந்து சேர்த்திங்கன்னா தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வந்து நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. உடம்பு வலி, கைகால் உளைச்சல் இந்த மாதிரி இதுக்கெலாம் உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. ரெண்டாவது வந்து பெண்கள் கர்ப்பப்பை பிரச்சனைக்கு வந்து உளுந்து வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. உளுந்து நல்லா வறுபடுச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ வந்து சின்ன சைஸாக ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. உளுந்து வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதுனால லேட்டாகும். எண்ணெய் இல்லாமல் வறுத்தோம்னா சீக்கிரமாக வறுபடுறோம். எண்ணெய் ஊற்றி வதக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் நல்லா வறுபடணும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ஆப்ஷனல். தக்காளி வந்து இல்லாமையும் செய்யலாம், தக்காளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப கம்மியாக. நிறைய சேர்த்துட்டோம்னா அப்புறம் அந்த டேஸ்ட் வந்து மாறிடும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை வந்து அதில் சேர்த்துடலாம். நீங்கள் தாளித்து அதில் கொட்டுறதுனாலும் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கடாயில் தாளித்து சட்னியை எடுத்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாரத்தில் 2-3 நாள் இதை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு வலி கைகால் வலியெலாம் இருக்காது. பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.